ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தீபாவளி விலாக். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ இது வந்து தீபாவளி நெக்ஸ்ட் டே தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் சீனை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அழகாக அந்த ஸ்குரல் வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டுச்சு. ஸோ அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த கிளிப்பிங்கை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டே வந்துட்டு காலையிலேயே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக காஃபியோட என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன், சிக்கன் சாண்ட்விச். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டை வந்துட்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் போட்ட உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம சாப் பண்ணி வச்ச போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு போன் இல்லாத சிக்கனை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் 2-3 பல்ஸ் வந்துட்டு மிக்சியில் கூட போட்டுக்கலாம். ஸோ 2 டாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் மெயினாக வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து சாண்ட்விச்சுக்கு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த இந்தியன் ஒத்தன்டிக் டேஸ்ட் வரக்கூடாதுன்னிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அண்ட் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்துட்டு சில்லி பவுடரை போட்டிருக்கேன். அண்ட் ஜீராத்தூள், சிக்கன் மசாலா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் பெப்பர் தூளை வந்துட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் விட்டு நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஓவர் குக்டாக நல்லாவே இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ப்ரெட்லேயும் நான் போடுறதுனால இங்கே நான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் டொமேட்டோ கெச்சப் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரீன் சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் இது 2 மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இது போட்டு முடிச்சுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் போடுங்க. தென் ப்ரெட்டில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே மைனஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம இந்த சிக்கனை வந்துட்டு சிக்கன் ஸ்டஃபிங்கை நம்ம போட்டுட்டு சாண்ட்விச் டோஸ்டரில் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான யம்மி சாண்ட்விச் வந்து கிடைக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ஸோ சூப்பர் ஈஸி அண்ட் சூப்பர் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையன் கூட இது ரொம்ப பிடிச்சிது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என் பையன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறான். ஸோ இதே சாண்ட்விச் தான் அவனுக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ தட்டில் இருக்க மொத்தமும் அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு எனக்கு 2 பேருக்கும் தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட். அது 2 ஸ்லைஸ் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாரு. ஸோ அவர் ஆப்பிள் சாப்பிட்டுன்னு கேப்பில் நான் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி லீவ் இல்லை, அவர் வேலைக்கு போகிறனால அவருக்கு லஞ்சுக்கும் நான் வந்துட்டு அந்த சாண்ட்விச்சை தான் கொடுத்து அமிச்சிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜை பண்ணியாச்சு. ஸோ எங்கள் வீட்டு பூஜை ரூம் இப்படி தான் இருக்கும், நிறைய வ்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்றைக்கி ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப். அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும். ஸோ பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்துட்டோம். தென் என் ஹஸ்பண்ட் வெளிலேருந்து வந்தாச்சு, அவங்க ஆஃபீஸில் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் ஸ்வீட் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு ஸ்வீட் எல்லாம் சாப்பிடணும்னு, பட் நிறைய ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு செம்மையாக மழை வந்துச்சு. ஸோ வெளியே வந்துட்டு சூப்பர் டூப்பராக மழை வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த கிளைமேட்டில் நாங்கள் என்ன சாப்பிட போகிறோனாக்கா நீங்களே பாருங்கள்.
எஸ் வடை, பருப்பு வடை நான் வந்துட்டு ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வெளில இருந்தால் அவர் சுடுறேன்னு சொன்னார். அதனால் சூப்பராக வந்துட்டு வடை செஞ்சு சாப்பிட்டோம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, சூப்பராக இருந்துச்சு வடை. என்னோடய சமையல் சேனலில் இந்த ரெசிபி வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பட்டாசு வச்சுனேன். இந்த பெரிய பட்டாசுலாம் ஒடிக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங், ஜஸ்ட் இந்த சுற்று கம்பி பூ தொட்டி இந்த மாதிரி லைட்னிங் இருக்கிற இது மட்டும் தான் பிடிக்கும். இங்க ஸோ எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அந்த சுசுறு கம்பியெல்லாம் சுற்றுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஹேவிங் ஃபன். ஸோ இவ்வளோ தான் இந்த வ்ளாக், ரொம்ப சின்ன வ்ளாக். ஏன்னா ஹஸ்பண்ட் லீவ் இல்லாதனால நாங்கள் எங்கேயோ வெளியே போகல. ஸோ இது ஒரு சின்ன தீபாவளி செலப்ரேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மேக்கப் வீடியோ வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மேக்கப் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு சிம்பிளாக இல்லை ஒரு ஃபோட்டோஷூட் அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிக்கலாம். ஸோ அந்த